ஹாய் விவாஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வக்கீலை கொண்டு வந்து வீடு சேர்த்தோம் அந்த பதினோரு ஏக்கர் வக்கேலையும் வீடு கொண்டு வந்து படவு போட்டாச்சு அடுத்து இந்த நெல்லாம் எப்படி இட போடுறாங்கன்றதையும் காமிச்சிருக்கோம் அப்புறம் பால் கறக்கிறது மாட்டுக்கு இப்போ ரீசெண்டாக என்ன நோய் வருது எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன் தவறாமல் பாருங்கள் இப்போ வக்கேலை கொண்டு வந்து படவை போடுறாங்க இப்போ இப்படி டிராக்டர்லேருந்தே போட்டதுனால நல்லா இறுகி படப்பு நல்லா போட முடியும் ரொம்ப நாளைக்கு தண்ணி இறங்காமல் இருக்கும் பட போட்டு வச்சுக்கிட்டோம்னா மாடு கவலையெல்லாம் இருக்கும் சேம்புல் ஒரு நேரம் வைக்க ஒரு நேரம் வைக்கல் தான் நம்மளுக்கு மெயின்னு ஏன்னா மாடு நிறைய அசை போட்டு அது செருக்கிறதுக்கு வைக்க தான் நல்லது பச்சை தீவனத்தை விட இது சு காய்ச்செல்லாம் வந்துச்சுன்னா நாங்கள் வைக்கலை எடுத்து சுற்றி சுற்றி கொஞ்சம் ஒரு நாலு நாள் வைக்கலாம் வாயில் ஊட்டி ஊட்டி விடுவேன் அசை போடாத மாடு கூட அப்படியே அசை போட்டுரும் அசை போட்டு சாணி போட்டுரும் அசை போட்டால் தானே சாணி வெளியேறும் காய்ச்சல் வந்தோடனே அப்படியே இறிக்கிறோம் அதனால் நம்ம வாயில் ஊட்டி விடுவேன் அப்புறம் அசை போட்டு அது சாணி போட்டுரும் இந்த பாருங்கள் நெல் அள்ளி நம்ம அடித்து கொண்டு வந்தது போதும் இந்த இடையை போட்டு இனக்குள்ளே வச்சு லாரி லாரியில் ஏற்றி போயிடுவாங்க எல்லா எடை போடுறது எல்லாத்தையும் நம்மளும் பார்த்துக்கலாம் இப்படி அடைஞ்சு கொண்டு போயிடுவாங்க பெரிய லாரியில் நம்மளுக்கு அப்பே காசும் கொடுத்துருவாங்க இந்த மாடு கண்டுலாம் பார்த்துக்கோங்க இப்போ கண்டுக்கு மெயினாக இந்த மஞ்சக்காமலை நோய் வந்துக்கிட்டே இருக்குது பொங்கலுக்கு அப்புறம் மஞ்சக்காமலை வந்துருச்சு எங்கள் சித்தி வீட்டில் ஒரு மாடு வந்து மஞ்சக்காமலை வந்துருக்குன்னு மொதல் நாள் தான் இறந்துனா படுத்து கிடந்துச்சு அப்புறம் பார்த்தோம் சரி மஞ்சக்காமல்னு சொல்லி ஊசி போட்டால் காலையில் பார்த்தா செத்து போச்சு அவங்க இன்சூரன்ஸ் போடாமட்டாங்க அதனால் அந்த மாடை நாங்கள் சும்மா ஐநூறுரூவாய்க்கு தூக்கி விட்டோம் அப்புறம் இன்னொரு சித்தி என்ன செஞ்சாங்கன்னா இன்சூரன்ஸ் போட்டிருந்தாங்க அவங்க இன்சூரன்ஸ் போடணுன்றிருக்கா போல் லோன் வாங்கின மாட்டு லோன் வாங்கினால அவங்களே இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க அதனால் அவங்க வாங்கின லோனும் தள்ளுபடி ஆகிடுச்சி அவங்க போட்ட இன்சூரன்ஸுக்கு காசும் நாற்பதாயிரம் கையில் கொடுத்துட்டாங்க அதனால் எல்லோரும் இன்சூரன்ஸ் போடுங்க வருஷத்துக்கு தான் கட்ட வேண்டியது ஆனால் நம்மளுக்கு மாடு செத்துச்சுன்னா முழு காசு நம்மளுக்கு கிடைக்குது எல்லோரும் இதை கவனமாக செய்யுங்க எந்த எது எதுலன்னாலும் நம்ம இன்சூரன்ஸ் போட்டோம்னா நல்லது தான் அது தெரியாமல் நாங்களாம் இப்போ தான் போட போகிறோம் நீங்களும் எல்லோரும் இன்சூரன்ஸ் போடுங்க இந்த பால் கறக்கிறது நான் அன்றைக்கி கறக்கிறத பார்த்தீங்க இந்த எனக்கு சொல்லி கொடுத்த தம்பி இன்றைக்கி கறக்குது ஆனால் அந்த பயலுக்கு சொல்லி கொடுக்கலாம் எனக்கு தெரியாதுக்கா நான் பீச்சுதான் வேணால் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிடுச்சு பாருங்கள் அது பீச்சுதை பார்த்துக்கோங்க உங்களுக்கு எதாவது ஐடியா வந்துச்சுன்னா பால் கறக்கிறதுக்கு பார்த்துக்கு பழகிக்கோங்க இந்த மாடு வந்து இன்றைக்கி தான் பருவத்துக்கு வந்துச்சு ஈண்டு நாற்பது நாள் ஆச்சு இதுக்கு இன்றைக்கி ஊசி போட்டிருக்கோம் அப்போ பால் கம்மியாகும் அப்போ நம்ம இப்போ சென ஊசி போட்டோன்னே பால் கம்மியாகுதுல்ல அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்துடும் அதுக்கப்புறம் என்ன செய்யும் சென பிடிச்சோடனே பால் குறைய ஆரம்பிச்சிடும் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்ட்டு பார்த்தோம்னா கால்சியம் டானிக்குன்னு சொல்லி நான் ஒன்று ஒரு அஞ்சு லிட்ருக்கேன்னு உங்களுக்கு முதைய காமிச்சிருக்கேன் அந்த கால்சியம் டானிக்கு நீங்கள் எந்த கால்சியம் டானிக்குனாலும் வச்சுக்கலாம் மெடிக்கலில் போய் கேட்டோம்னா ஒரு லிட்டருலேருந்து அஞ்சு லிட்ரு பன்னெண்டு லிட்ரு வரைக்கும் கால்சியம் டானிக் இருக்குது அதை வாங்கி காலையில் ஐம்பது சாயங்காலம் ஐம்பது தான் எங்களுக்கு மெடிக்கல் ஊற்ற சொன்னாங்க ஆனால் நாங்கள் காலையில் நூறு ஒழுசாய நூறு ஊற்றிடுவோம் கொஞ்சம் தவிடு கலக்கி வச்ச தவிடை கொஞ்சம் போட்டு விட்டோம்னா அதை நக்கிப்பிடும் அதுக்கப்புறம் பால் பீச்சதுக்கு முன்னாடி தான் வைப்போம் பால் பீச்சுருக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கிட்டே இருப்போம் பின்னாடி அந்த பய பீச்சிக்கிட்டே வருவோம்ல அப்படி வச்சோம்னா கால்சியம் அதாவது கால்சியம் கம்மியானோடனே அந்த மடிக்குள்ளே இருக்கிற அந்த உயிர் அணுக்கள்லாம் என்ன செய்யுமா சோர்ந்து போயிடுமா சோர்ந்து போனோடனே நம்மளுக்கு பால் கம்மியாயிடும் அதனால் நம்ம இந்த கால்சியம் வைச்ச உடனே அது பூரா நல்ல புத்துணர்ச்சி வந்துடுமோ அதுக்கப்புறம் பால் கூட வரும் அப்படின்னு சொன்னாங்க சேர் செஞ்சு வப்போன்னு பார்த்தோம் பா நல்லா பால் பழைய பால் பீச்ச ஆரம்பிச்சிருது சேனை பிடிச்சாலுமே ஒரு ஆறு மாதம் வரைக்கும் பழைய பாலே பீச்சுது ஒரு லிட்ரு ரெண்டு லிட்டரு தான் குறையும் அதுக்கு மேலே முதல்லாம் நம்ம என்னென்னா இப்போ இந்த கேன் வந்து சலடை வச்சு பீச்சினோம்னா பத்து லிட்ரு பிடிக்கும் சலடை வைக்காம பீச்சினோம்னா எட்டு லிட்ரு பிடிக்கும் இந்த கேன் ஒரு கேன் பீச்சு இன்னொரு கேன் அரை கேன் பீச்சும் இந்த மாடு இப்போ என்ன செய்யுது இந்த முக்கா கேன் தான் வருது அப்போ நம்மளுக்கு எவ்வளோ பால் கம்மியாகுது அது எட்டு லிட்டருன்னா அஞ்சு லிட்டராவது கம்மியாகும் அந்த மாதிரி கம்மியாகிறது இப்போ எங்களுக்கு நல்லா அவ்வளோ கம்மியாகாமல் ஒரு லிட்ரு ரெண்டு லிட்ரு கம்மியாகிற அளவுக்கு எங்களுக்கு அந்த தம்பியை சொல்லி கொடுத்துருக்காங்க மெடிக்கல் ரஃப் அந்த பையனையும் வந்து மாத்திரை கொடுத்து டானிக்கு மாத்திரை எல்லாத்தையும் கொடுத்து எப்படி போடணும் வைக்கணும் எல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க எல்லாரும் மறக்காமல் இன்சூரன்ஸ் போட்டிருங்க அதுதான் இப்போ மெயினாக இருக்குது இப்போ சப்பை நோய் வருது மஞ்சக்காமலை வருது இப்போ மாட்டுக்கு இந்த மழை வந்ததுக்கப்புறம் நிறைய பிரச்சனையை சந்திக்க வேண்டியதாக இருக்குது சப்பை நோய் வந்து இப்போ எங்கள் மாடு ஒன்று இறந்து போச்சு அது இறந்து போன மாடை எடுத்து வைக்கிற அளவுக்கு எங்களுக்கு தைரியம் இல்லை அதனால் இறந்த மாடெல்லாம் நான் எடுத்து காமிக்கலை எங்கள் சித்திவங்க மாடு வந்து மஞ்சக்காமலை வந்து இறந்து போச்சு இப்படி எங்கள் வீட்டை சுற்றியே மாட்டுக்கு நிறைய பிரச்சனை வந்துக்கிருக்கு எல்லோரும் மாடை நல்லா பார்த்துக்குங்க நல்லா பார்த்துக்கணும்னா நல்லா தான் நாங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் காலையில் பால் பீச்சுது தண்ணி குடிக்குது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா படுத்துக்கிட்டு எந்திரிக்க மாட்டேன்னு நாங்களும் எவ்வளோ ஊசி போட்டோம் அது வாலில் போகிற ஊசிலாம் போட்டாங்க கால்சியம் ஏற்றினோம் குளுக்கோஸ் ஏற்றணும் எதுக்குமே எந்திரிக்கல திடீர் திடீர்னு இந்த மாதிரி வருது நம்ம இதுக்கு ஒரே வழி என்னென்னா இன்சூரன்ஸ் போட்டு மாட்டுக்கு பாதுகாப்பு பண்ணுறது ஏன் ஒரு மாதம் ஆன பிறகுதான் அந்த இன்சூரன்ஸ் செல்லுபடியாகும்மா நாங்கள் இப்போ போட்டு பதினஞ்சு நாள் தான் ஆகுது அதனால் இன்சூரன்ஸே எங்களுக்கு ஒன்றும் ஆகலை அதனால் ஒன்றும் செய்ய முடியல ஒரு மாடு வீணாக போயிடுச்சு ரொம்ப கவலையில் இருக்கோம் நம்ம மாடை காப்பாற்றுற மாதிரி தான் அதாவது இன்னொரு மாடு நம்ம வாங்கிக்கலாம் அந்த இன்சூரன்ஸ் காசை வச்சு அதை மாதிரி செய்யுங்க நாங்கள் இவ்வளோ வருத்தத்துலேயும் உங்களுக்கு வீடியோ எடுத்து மாட்டுக்கு என்ன செய்யணும் எப்படி பால் கறக்கணும் மாட்டுக்கு என்ன தீவனம் போடுறோம் எல்லாத்தையுமே உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறோம் ஆனால் நீங்கள் எல்லோரும் நல்லா பார்க்குறீங்க நிறைய பேர் பார்த்துருக்காங்க ஆனால் சப்ஸ்க்ரைப் பண்ணது கொஞ்சம் பேர் தான் எல்லா பேரும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அது அப்போ தான் எங்களுக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும் இன்னும் நிறையா வீடியோலாம் எடுத்து போடுறதுக்கு எங்களுக்கு உதவியாக இருக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள் ஓகே விவர்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை தட்டி விட்ருங்க ஓகே விவர்ஸ்